ஒரு பக்கம் மணல் கொள்ளை, ஒரு பக்கம் கனிம வள கொள்ளை, ஒரு பக்கம் டாஸ்மாக், ஒரு பக்கம் கஞ்சா, ஒரு பக்கம் பார்த்தோம்னா கள்ளச்சாராயம். போமே வேலன்ஸ் ரசுவாங்க. ஓகே ஓகே, தேங்க் யூ. டன் வித் மை ஷாப்பிங். செல்ல செல்ல, பை பை பை. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. அனைவருக்கும் கேப்டன் ஆசியுடன் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க எதிர்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் பிரச்சனைக்காக இன்னைக்கு உண்ணாவிரதம் இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்காங்க. முதலில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி கலைஞர் கேப்டன் ஆகியோருடைய ஆசியுடன் இந்த உண்ணாவிரத போராட்டம் மகத்தான வெற்றி பெற வேண்டும் என்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கும் எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும், இந்த உண்ணாவிரத போராட்டத்திலே கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து முன்னாள் அமைச்சர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், இந்த உண்ணாவிரத திடலில் அமர்ந்திருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து போராட்டங்களையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். தொடர்ந்து சட்டசபையில் சென்று மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுப்பதற்காக தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செல்கிறது. ஆனால் மக்கள் பிரச்சனையை வந்து சட்டமன்றத்தில் பேச விடாமல் தடுத்து அவர்களை வந்து புறக்கணிக்கிற ஒரு நிலையை ஆளும் திமுக அரசு தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பதை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நான் வன்மையாக இதை கண்டிக்கிறேன். ஒரு சட்டமன்றம் என்பது எதற்காக? மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கு தான் ஒரு சட்டமன்றமே ஒழிய வேற எதற்காகவும் கிடையாது. இன்னைக்கு ஒரு சாதாரண நிகழ்வா தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது, அது எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இன்றைக்கு கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயத்தில 63 மரணங்கள் நடந்திருக்கிறது. 100க்கும் அதிகமான பேருக்கு வந்து கண் பார்வை போயிருக்கிறது. இது மொத்தத்தையும் உடனிருந்து நடத்தியவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் என்பதை ஒட்டுமொத்த கள்ளக்குறிச்சி தொகுதி மக்களே இன்னைக்கு சொல்றாங்க. இங்க அங்க இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள், அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல திமுகவின் உடந்தையோட தான் இந்த கல்வராயன் மலையில தொடர்ந்து கள்ளச்சாராயம் வந்து காய்ச்சப்படுவதாக தொடர்ந்து மக்களே, கள்ளக்குறிச்சி மக்களே அதற்கு சாட்சியாக இருக்காங்க. இதை பத்தி சட்டசபையில பேசாம வேற எங்க பேச முடியும்? பேச செல்லும் பொழுது அவர்களை தடுக்கிறாங்க. இது எந்த வகையில நியாயம்? ஒரு சட்டமன்றம் நடப்பது மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கு தான். மக்கள் வரி பணத்துல தான் இந்த சட்டமன்றம் நடக்கிறது. அப்போ அங்க மக்கள் பிரச்சனையை பேசக்கூடாது அப்படின்னு நீங்க தடை சொல்வதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அது மட்டும் கிடையாது, நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நேற்று பாராளுமன்றத்தில் முதல் முறையாக எதிர்கட்சி தலைவராக பதவியேற்ற ராகுல் காந்தி அவர்கள் பேசும் பொழுது முதல் கோரிக்கையே என்ன சொல்றாரு ஸ்பீக்கருக்கு? எதிர்கட்சியை பேச நீங்கள் அனுமதிக்க வேண்டும், பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி செயல்பட நீங்கள் எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு தர வேண்டும், ஜனநாயக ரீதியாக எதிர்கட்சியினுடைய குரலை நாங்கள் ஓங்கி உழைக்க ஸ்பீக்கர் அவர்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணணும்னு ராகுல் காந்தி சொல்றார். உடனே திமுகவை சேர்ந்த எம்பிக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? மேஜையை தட்டுறாங்க, கையை தட்டுறாங்க, ஆரவாரம் பண்றாங்க. இப்ப அண்ணா எடப்பாடியார் என்ன பண்றாரு? எதிர்கட்சி தலைவராக தமிழ்நாடுக்காக, தமிழக மக்களின் குரலாக இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா அவர் சட்டத்தை ஒத்துழைக்கணும்னு எப்படி ராகுல் காந்தி சொல்றாரு, அதுக்கு எப்படி திமுக எம்பிக்கள் கைத்தட்டி ஆரவாரம் பண்றீங்க? அப்போ ஒரு பழமொழி இருக்கு, ஒரு கண்ணில சுண்ணாம்பு, ஒரு கண்ணில வெண்ணையா? அப்படிதான் இன்னைக்கு கேட்க தோணுகிறது. இன்னைக்கு தமிழக சட்டமன்றத்துல எதிர்கட்சிய பேச அனுமதிக்காத திமுக பாராளுமன்றத்துல மட்டும் எங்களை பேச அனுமதிக்கணும், ஜனநாயக ரீதியா எங்களை வந்து நீங்க நாங்க பேசுவதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு பார்த்தோம்னா நேத்து ஸ்டாலின் அவர்கள் சொல்றார், இவங்க வந்து தொடர்ந்து அவையை நடத்த விடாமல் தடுப்பதற்கு தான் இங்க வந்து விளம்பரத்துக்காக அதிமுக வந்து இது மாதிரி செய்யறாங்கன்னு சொல்றாரு. திமுகவை சேர்ந்த முதல்வர் அவர்களே, இன்னைக்கு சட்டசபையில நீங்க வரலாற்றை போய் லைப்ரரியில எடுத்து பார்க்கணும் எல்லாரும். இதுவரைக்கும் அதிகமாக வெளிநடப்பு செய்ததும்
அவையை நடத்த விடாமல் தடுத்ததும் திமுக தான் என்பது வரலாறு சொல்லும். அந்த அளவு வந்து ஒரு சட்டசபையை நடத்த விடாம ஒவ்வொரு முறையும் அனைவரும் வெளிநடப்பு செய்வதும் அந்த சட்டசபையை நடத்த விடாமல் எல்லா விதத்திலையும் வந்து ட்ரபிள் கொடுக்கிறது திமுக தான் இன்னைக்கு முதல்ல இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அதிமுக வந்து மக்கள் பிரச்சனையை பேச நீங்க வந்து இதை விளம்பரம் தேடுறீங்க அப்படின்னு எப்படி முதல்வர் சொல்றாரு? சட்டையை கிழிச்சுக்கிட்டு வந்து ஒரு விளம்பரம் தேடினாரே முதல்வர், அதுதான் உச்சபட்சம். அதை விட இங்க எந்த விளம்பரமும் இங்க நடக்கல. இவங்க நான் பாத்துக்கிட்டு அந்த கண்ணியமாக மக்கள் பிரச்சனையை பேசதான் சட்டசபைக்கு போனாங்க. ஆனா தடுத்ததுனால எல்லாம் ரொம்ப அமைதியான முறையில தான் வெளிநடப்பு பண்ணி வெளியே வர்றாங்க. ஆனா உதயகுமார் அவர்களை மட்டும்தான் குண்டு கட்டா தூக்கிட்டு வந்தாங்க. அதை தவிர வேற என்ன விதிமுறை மீறல் அங்க நடந்திருக்கு? என்ன அங்க விளம்பரம் நடந்திருக்கு? கிழியாத சட்டையை கிழிச்ச சட்டையா கொண்டு வந்து எல்லா பத்திரிகையும் வாங்க வாங்கன்னு காமிச்சாரு, அதுதான் உச்சபட்ச விளம்பரம். அதை விட இங்க எந்த விளம்பரம் தேவையில்லை. அதிமுக என்ன புதுசா விளம்பரம் தேவையா? கடந்த 50-60 ஆண்டு காலம் அவங்களும் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தான். புரட்சி தலைவர், புரட்சி தலைவிக்கு அப்புறம் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில தொடர்ந்து ஆட்சி நடக்கிறதா? இனிமேல புதுசா ஒரு இந்த கட்சிக்கு விளம்பரம் வேணும்ன்றதுல ஒண்ணுமே கிடையாது. அப்ப முதல்வர் அவர்கள் என்ன பேசுகிறார் என்பதை குறிப்பறிந்துதான் பேசுறாரா? அதே மாதிரி சட்டசபையில இன்னைக்கு தடுக்கிறாங்க அப்படிங்கிறாரு. கொஞ்சம் பிளாஷ்பேக் யோசிச்சு பார்க்கணும். கடந்த முறை நம்ம அண்ணன் சபாநாயகர் அவர்கள் இருந்த பொழுது திமுகவை சேர்ந்தவர்கள் அவரை புறந்தள்ளி அந்த சபாநாயகர் இருக்கையிலேயே கூகா செல்வம் அமர்ந்தார். அதுக்கு அடுத்தது ரங்கநாதன் அமர்றாரு. இதை விட ஒரு சட்ட விதி மீறல் எங்கேயாவது நடக்குமா? ஒரு சபாநாயகர் சேர்ல போய் உட்கார்ற அனுமதி அவங்களுக்கு யார் கொடுத்தாங்க? இது போல அதிமுக ஏதாவது ஒரு சின்ன உதாரணம் இது வரைக்கும் செய்திருக்கிறார்களா சட்டசபையில? அப்படி இருக்கும் பொழுது மக்கள் பிரச்சனையை பேச விடாமல் தடுப்பதற்கு திமுகவுக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது என்பதை நான் கண்டிப்பாக இந்த நேரத்தில் சொல்றேன். அது மட்டும் இல்லை, இந்த போராட்டம் இதோட முடிஞ்சிடும் மட்டும் யாரும் நினைக்க கூடாது. அதிமுகவும் தொடர்ந்து போராட்டத்தில் இருக்கிறது. தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் தமிழ்நாடு முழுக்க போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம். அனைத்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து நேத்து கோரிக்கை மனு கொடுத்திருக்கிறோம். நாளை ஆளுநர் RN ரவியை 12 மணிக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நாங்கள் நேரடியாக சென்று சந்திக்க இருக்கிறோம். அதனால நிச்சயமாக இந்த போராட்டம் நிச்சயம் நல்ல ஒரு தீர்வு வர வரைக்கும் இதை நாங்கள் நிச்சயமாக இதை நடத்துவோம். இப்போ CBCID வழக்கு அப்படின்றாங்க. CBCID இது வரைக்கும் வழக்கு எடுத்து எந்த வழக்குக்கு இது வரைக்கும் தீர்வு வந்திருக்கிறது? உண்மை நிலை வெளியே வர வேண்டும் என்றால் இந்த வழக்கை CBI வழக்காக நிச்சயமாக மாற்ற வேண்டும். அதுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியா இருக்கிறது, தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் உறுதியா இருக்கிறது. அதை CBI வழக்காக மாற்றினால்தான் அங்க என்ன நடந்தது என்ற உண்மை நிலை நிச்சயமாக தெரிய வரும். ஏன்னா இன்னைக்கு ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களே அதுக்கு உடந்தையாக இருந்து அந்த கள்ளச்சாராயத்தை காய்ச்சுவதற்கும் சரி, இந்த அளவு உயிர் சேதத்திற்கும் முழு பொறுப்பு திமுக தான் ஏத்துக்கிறோம். இன்னைக்கு அமைச்சர் முத்துசுவாமி அவர்கள் சொல்றாரு, காலையில எந்திரிச்சவனே குடிக்கிறவனு குடிகாரன்னு சொல்லக்கூடாதுன்னு ஒரு புதிய ஒரு விளக்கத்தை அமைச்சர் சொல்றாரு. காலையில எந்திரிச்சவனே குடிக்கிறவங்கள குடிகாரன்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? அமைச்சர் முத்துசுவாமி அவர்களே, உங்களுக்கு உண்மையில வந்து மனசாட்சி இருந்தால், தன்மானம் இருந்தால் இந்த 63 உயிர்கள் பலிக்கு நீங்கள் முழுமையாக பொறுப்பேற்று உங்களுடைய மந்திரி பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். அதுதான் நீங்கள் மக்களுக்கு இழைக்கின்ற ஒரு நியாயமாக இருக்க முடியும். அது மட்டும் இல்லை, இது CBI வழக்காக மாற்ற வேண்டும். இப்போ 40-40 நாங்கள் ஜெயிச்சிட்டோம், அதனாலதான் அவங்க போராமையில் இப்படி பண்றாருன்னு நேற்று சொல்றாரு ஸ்டாலின் அவர்கள். 40-40 ஜெயிச்சு என்ன பண்றீங்க? கேன்டீனுக்கு தான் போக போறீங்க, மறுபடியும் கேன்டீன்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வர போறீங்க, இதுதானே நடந்துகிட்டு இருக்கு? கேன்டீன்ல போய் உங்களுடைய விவாதத்தை வேணா நடத்தலாம், வேற என்ன செய்ய போறீங்க? அதனால 40-40, அடுத்து 200-200. இப்ப விக்கிரவாண்டி தேர்தலா எதிர்த்து போட்டிடுற எல்லாரையும் டெபாசிட்ல, இதுதான் இன்னைக்கு அடுத்த தலைமுறையை பத்தி யோசிக்கின்ற ஆட்சியாக இன்னைக்கு திமுக கிடையாது. அடுத்த தேர்தலை நோக்கிதான் இவங்க வந்து இன்னைக்கு ஆட்சி செய்கிறார்களே ஒழிய அடுத்த தலைமுறைக்கு இன்னைக்கு எதையும் இவங்க விட்டுட்டு போறதா இல்ல. நேற்று பாக்குற அமலாக்கத்துறை ஒரு நோட்டீஸ் அனுப்பி இருக்காங்க DGPக்கு. 5000 கோடி அளவு மணல் கொள்ளை குறித்த அளவை விட அதிகமாக தமிழ்நாட்டுல நடந்திருக்கிறது. மிக விரைவில் அதற்கான உண்மை நிலவரத்தை தர வேண்டும் என்று அமலாக்கத்துறை வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு பக்கம் மணல் கொள்ளை, ஒரு பக்கம் கனிம வள கொள்ளை, ஒரு பக்கம் டாஸ்மாக், ஒரு பக்கம் கஞ்சா,
ஒரு பக்கம் பார்த்தோம்னா கள்ளச்சாராயம், எங்கேயுமே வேலை கிடையாது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், மார்னிங் இங்க கிளம்பி வர்றதுக்கு வர ஒரு 50 லேடிஸ் வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க. எனக்கே ஒண்ணும் புரியல, எதுக்கு இங்க நிக்கிறீங்கன்னா, எல்லாரும் சிதம்பரத்துல இருந்து வந்திருக்கோம், வேலையே கிடையாது அங்க. ஏதாவது ஒரு வேலையை எங்களுக்கு சென்னை சிட்டில ஏதாவது நீங்க எல்லாம் சேர்ந்து தாங்கன்னு சொல்லி அந்த பெண்கள் முறையிடும் போது உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு எங்கேயுமே வேலை இல்லை. இன்னைக்கு ஏன் வந்து இளைஞர்கள் மாணவர்கள் வந்து இன்னைக்கு குடிக்கு அடிமை ஆகிட்டு இருக்காங்க? அவங்களுக்கு வேலை கிடையாது, பொழுது போக முடியல. சோ வேலை இல்லாததுனால அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாம இன்னைக்கு போதைக்கு அடிமையாகின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. இந்த நிலை எல்லாமே வந்து நிச்சயமாக மாற்ற வேண்டியது ஒரு அரசினுடைய கடமை. இன்னைக்கு கொஞ்சம் கூட வாய் பூசாம ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, சிறந்த முறையில மக்களாட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம். மக்களாட்சி நடத்துறதுனால ஏன் 63 உயிர் போனாங்க? ஏன் இன்னைக்கு எங்கேயுமே வேலை வாய்ப்பு இல்லை? இன்னைக்கு நீங்க துபாய்க்கு எல்லா ஊருக்கு போயிட்டு வந்தீங்களே, எல்லா இடத்துலயும் வேலை வாய்ப்பை உருவாக்குன்னு சொன்னீங்க, எங்க அது ஒரு இடத்துல வேலை வாய்ப்பை நீங்க உருவாக்கி இருக்கிறீங்களா என்பதை மக்கள் முன்னாடி நீங்க சொல்லணும். எது கேட்டாலும் ஒரு பணத்தை கொடுத்து வாயை அடைச்சிடறாங்க. ஒரு இறந்து போயிட்டாங்களா ஒரு 10 லட்சம், இன்னொரு ஆக்சிடென்ட்ல இறந்தாங்களா 3 லட்சம், எதுனாலும் ஒரே பணம். நம்ம மக்களும் இன்னைக்கு வறுமையில இருக்கிறதுனால அதை மீறி பேச முடியாத ஒரு நிலைமையில கொண்டு செல்வது இந்த திமுக அரசுதான். எனவே இது எல்லாமே வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம். அந்த 63 உயிர் பலிக்கு நிச்சயமாக திமுக அரசு முழு பொறுப்பு ஏற்க வேண்டும். சிபிஐ விசாரணையாக இதை மாற்றி உறுதியாக மக்களுக்கு நியாயத்தை வழங்கணுன்றதுல எந்த மாற்றம் இல்லை. அடுத்து 2026 நாங்க தான் 200க்கு 200 சொல்லிட்டு இருக்கீங்களே முதல்வர் அவர்களே, நிச்சயம் கிடையாது. மக்கள் எல்லாமே பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. முக்கியமாக 2026 மகத்தான ஒரு மாற்றம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில நிச்சயமாக மிகப்பெரிய அளவுல ஒரு கூட்டணியோட நாங்க ஆட்சி அமைப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியா சொல்றேன். மாற்றம் ஒன்றுதான் இங்க மாறாதது. இன்னைக்கு வந்து இன்னைக்கு திமுகவை சேர்ந்தவர்கள் செய்த ஒரு நிகழ்வை யோசிச்சு பாருங்க. குஷ்பு அவர்களை செருப்பால் அடிச்சு அன்னைக்கு அசிங்கப்படுத்தினாங்க ஒரு பெண் என்று பார்க்காம. இன்னைக்கு காலம் எப்படி போகுது, இன்னைக்கு தேசிய மகளிர் ஆணைய குழுவின் தலைவியாக இன்னைக்கு குஷ்பு அவர்களை கள்ளக்குறிச்சிக்கு போய் திமுகவில் நடந்த அத்தனை விஷயங்களையும் இன்னைக்கு அவங்க போய் மக்களை சந்திச்சு எடுக்கின்ற ஒரு நிலைமை. அதனால நீங்க தான் நிரந்தரம் நினைக்காதீங்க, மாற்றம் ஒன்றுதான் இங்க மாறாதது. நிச்சயமாக மாற்றம் வரும், வெகு விரைவில் மாற்றம் வந்து 2026 மக்களாட்சி மீண்டும் மலரும் என்பதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது என்பதை நான் உறுதியாக சொல்றேன். அண்ணன் எடப்பாடியாருடன் நிச்சயமாக நாங்கள் கலந்து பேசி இந்த போராட்டங்களை இன்னும் அடுத்த கட்ட லெவலுக்கு எப்படி எல்லாம் கொண்டு போகணும் என்பதை நிச்சயமாக நாங்களும் பேசுவோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த உண்ணாவிரத போராட்டம் மகத்தான வெற்றி பெற்று நிச்சயமாக மக்களுக்கு எல்லா விதத்திலையுமே வந்து இந்த போராட்டம் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன்.